வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, ரெண்டு பச்சை மிளகாய், நாலு முட்டை பண்ணதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ மூணு முட்டையை நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதை இது கூட சேர்த்து மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்ச முட்டையை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ண முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம அடுப்புல வச்சிருக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லைங்க. அந்த மசாலாவோட அந்த முட்டை சேர்ந்தா போதும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து உதிரி உதிரியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் ரோஸ்ட் செஞ்சு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு கூட நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு முட்டையை இந்த பவுலில் எடுத்துக்கலாம். இதில் முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். எக்கில் இந்த பிரெட்டை எடுத்து நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம நான் இப்போ எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இது மேலே மறுபடி இன்னொரு பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து
இது மேல வச்சிரலாம் இத நல்லா திருப்பி விட்டுறலாம் இப்போ எடுத்து வச்சிரலாம் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிச்சு இப்போ ரொம்பவே கிறிஸ்பியான பிரெட் ரோஸ்ட் வித் எக்ஸ் ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஷேர் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू